தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட்டாக பார்க்க போகிறோம்னா, அனைவரும் எதிர்பார்த்த மருத்துவ பணியாளருக்கான வேலையை பார்த்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், முடிஞ்சளவு அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரிஞ்சிக்க முடியும். அண்ட் உங்களுக்கு கவர்மெண்ட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கலாம்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கனெக்ட் கிளிக் பண்ணி ஆல் அப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகே, இந்த ஜாப்புக்கு என்ன கல்வி தகுதி எதிர்பார்க்குறாங்கன்னா, நீங்கள் டிப்ளமோ இல்லைனா 10th 12th டிகிரி முடிச்சுனாலும் சரி இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 112,400 வரைக்கும் கிடைக்குது, அதாவது அதிகபட்சம் மாதத்துக்கு. ஓகேவா, டோட்டலான காலியிடங்களை பொறுத்த வரைக்கும் 19 வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. டோட்டலாக 38 நம்ம தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தில் இருக்க எல்லாமே இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ தமிழகம் முழுவதும் இருக்கிறதுனால எல்லாமே இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப்பானால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஓகே, இதுதான் பார்த்திங்கன்னா உங்கள் ஆஃபீஸாக ரிலீஸ் பண்ணிக்க நோட்டீஸ். இது எங்கேருந்து வந்திருக்குன்னா, மெடிக்கல் சர்வீஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டு எம்ஆர்பியிலேருந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. அதாவது தேனாம்பேட்டை சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா அந்த அஃபிஷியல் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை சில முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அது எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது என்ன ஜாப் போஸ்டிங் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, லெபரேட்டரி டெக்னீஷியன் கிரேடு 2க்கான ஒரு ஜாப் போஸ்டிங். அதுவும் தமிழ்நாட்டில் இருக்க ஃபுட் சேஃப்டி சப்பார்டினேட் சர்வீஸில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இதில் தான் லெபரேட்டரி டெக்னீஷியன் கிரேடு 2க்கான ஓகேவா ஜாப் போஸ்டிங். இதுக்கு சேலரி பேக்கேஜ் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லெவல் 11ல் பார்த்திங்க அப்படின்னா 35,400லேருந்து 112,400 வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மந்த்லி சேலரியாகவே கிடைக்கும். ஓகே, இப்போ இதில் வந்து எத்தனை வேகன்சிஸ் இருக்குது, எந்தெந்த கேண்டிடேட்டுக்கு எப்படி வேகன்சி ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஜிடி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா, ஜென்ரலில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா மூணு வேகன்சிஸ், உமன்ஸுக்கு பார்த்திங்கன்னா 2 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ உமன்ஸ் யாராக இருந்திங்கன்னா மறக்காமல் ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுறேன், ஏன்னா உமன்ஸுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து நிறையாவே கொடுக்குறாங்க இந்த ஜாப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ உமன்ஸ் வந்து யாருமே மிஸ் பண்ணிடுறீங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் கூட உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டோட்டலாக பார்த்திங்கன்னா ஜிடியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 5 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பிசி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா ஜென்ரலில் இருக்கவங்களுக்கு 3 இருக்குது, டபிள்யூ உமன்ஸுக்கு பார்த்திங்கன்னா 2 இருக்குது, டோட்டலாக 5 இருக்குது. பிசியில் பார்த்திங்கன்னா ஜியில் ஜென்ரலில் இருக்கவங்களுக்கு 1, உமன்ஸுக்கு வந்து இது வந்து கிடையாது. ஸோ டோட்டல் வேகன்சி பார்த்திங்க 1. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஜாப் வேகன்சி இருக்குது. ஜென்ரலில் இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் 12 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி உமன்ஸுக்கு பார்த்திங்கன்னா டோட்டலாக 7 வேகன்சி, டோட்டலாக சேர்த்து 19 வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் யோசிப்பீங்க, இந்த ஜிடி பிசி எஸ்சி எம்பிசி இதெல்லாம் எங்களுக்கு என்னென்னு தெரியலை அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்க அப்படின்னா, கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அப்ரிவேஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஜீன் நம்ம சொல்லியிருந்த மாதிரி ஜீனாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் வரவங்களுக்கு ஜி வரும். அதே மாதிரி டபுள் ஜூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமன் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு டபுள் ஜின் வரும். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஸ்மால் இந்த மாதிரி நார்மல் லெட்டரில் கொடுத்துருக்கிறதுக்கு என்ன டீட்டெயிலான அப்ரிவேஷன் லெட்டர்ஸோ அந்த லெட்டர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஏஜ் வந்து பார்க்கலாம், என்ன மாதிரி ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்கன்னு. இந்த ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/7/2021 இந்த டேட்டுக்குள்ளே தான் உங்களுக்கு இந்த ஏஜ் வந்து இருக்கணும். அதாவது எல்லா கேட்டகரியிலையும் இருக்கவங்களுக்குமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 18 வயது இருந்தால் ஓகே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். மினிமம் பார்த்திங்கன்னா 18 வயது இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். 18 வயதுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. அதாவது 18 வயதுலேருந்து மேக்ஸிமம் ஏஜ், அதாவது 18 வயதுலேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிசி பிசிஎம் எம்பிசி அண்ட் டிஎன்சி எல்லா கேட்டகரியில் இருக்கவங்களும் சரி 18 வயதுலேருந்து 59 வயது வரைக்கும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எல்லா கேட்டகரியில் இருக்கவங்களுமே வந்து அப்ளை பண்ணலாம். ஓசி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 32 வயது வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க, பட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது கூட சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி டிஃப்ரெண்ட்லி அபிலிட்டி பர்சன் இருக்கும், அதே மாதிரி அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயதுலேருந்து மேக்ஸிமம் 59 வயது வரைக்கும். அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 வயதுலேருந்து 59 வயது இருக்கும். இதில் ஓசிக்கு பார்த்திங்கன்னா 32, 42, 50 சொல்லிவிட்டு மூணு விதமாக பார்த்திங்கன்னா ஜாப் போஸ்டிங்க்கு மூணு விதமாக பார்த்திங்கன்னா ஏஜ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் போஸ்டிங்க்கு என்ன மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் மஸ்ட் பாஸஸ் டு பேச்சுலர் டிகிரி, அதாவது நீங்கள் வந்து கம்பல்சரி பிஇ வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும், பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கெமிஸ்ட்ரி ஆர் பயோ கெமிஸ்ட்ரி ஃப்ரம் யூனிவர்சிட்டி ரெகக்னைஸ்டு கிராண்ட் கமிஷன் அதில் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும், அதாவது சான்றிதழ் பெற்ற நிறுவனத்தில் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். நீங்கள் பேச்சுலர் டிகிரியும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக வந்து நீங்கள் முடிச்சிருக்க மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்த்துருக்காங்க. இல்லை நீங்கள் டிப்ளமா அந்த சைடு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா டிப்ளமில் வந்து மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னீஷியன் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும், அதுவும் கவர்மெண்ட்டோட சான்றிதழ் பெற்ற நிறுவனத்தில் தான் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த கோர்ஸும் பண்ணிக்கணும். ஸோ டிப்ளமா பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் லெபரேட்டரி, அதே பேச்சுலர் டிகிரியை பொறுத்த வரைக்கும் ஹெமிஸ்ட்ரி ஆர் பயோ கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக ரெண்டுமே பார்த்திங்கன்னா சான்றிதழ் பெற்ற நிறுவனத்தில், அதாவது கவர்மெண்ட் அப்ரூவ்டு நிறுவனத்தில் வந்து நீங்கள் முடிச்சிருக்க மாதிரி இருக்கணும். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் எஜுகேஷன் ரிலேட்டடாக எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் டிப்ளமா படிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எல்லா சப்ஜெக்டும் சேர்த்து 50% வந்து நீங்கள் பர்சன்டேஜ் வந்து பெற்றுக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஹெச்எஸ்சியாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் 30% வந்து நீங்கள் பெற்றுக்கணும். இல்லை நீங்கள் 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 20% எல்லா சப்ஜெக்ட்டையும் சேர்த்து வெயிட்டேஜஸ் மார்க் போட்டிருப்பாங்க. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்த்து நீங்கள் இந்தளவு நீங்கள் பர்சன்டேஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம்.
நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட்லலாம் போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் சைட்டு, மெடிக்கல் சர்வீஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டு எம்ஆர்பி. இந்த சைட்லலாம் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த சைட்டில் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு டோட்டலாக 28 பேஜஸ் இருக்கும். நீங்கள் 7th பேஜஸ் வந்தீங்கன்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் இருக்கும். இந்த ஹெட்டிங் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், எம்ஆர்பி டிஎன் .gov.in. இந்த சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சைட்டு தான் இது. இந்த சைட்டோட லிங்க்கும் அண்ட் இந்த பிடிஎஃபோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பிடிஎஃப்க்கு ஒன்றுக்கு ரெண்டு தடவை வந்து பிடிஎஃப் ஒன்றே படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய சைட் இது தான். இந்த சைட்டோட லிங்கும் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி இந்த பிடிஎஃப் லிங்கை கிளிக் பண்ணி கூட நீங்கள் போய்க்கலாம். இந்த ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், என்ன மாதிரி ப்ரொசீஜர் இருக்கணும், என்னென்ன வந்து மேனடரியாக நீங்கள் வந்து கம்பல்சரி கொடுக்கணும், உங்களோட ஃபோட்டோஸ் எப்படி ஒட்டணும், உங்களோட சிக்னேச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும் நான் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்றுக்கு ரெண்டு தடவை அந்த அப்ளிகேஷன் ஆன்லைன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது வந்து ஒன் டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பிடிஎஃபையும் வந்து ஒன்றுக்கு ரெண்டு டைம் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக இன்னுமே நிறைய விஷயங்கள் புரியும். இதுக்கு ஃபீஸை பொறுத்த வரைக்கும் அதாவது பார்த்திங்கன்னா சர்வீஸ் சார்ஜ்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு வந்து சர்வீஸ் சார்ஜை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி டிஏபிபிஹெச் அந்த கேண்டில் இருக்கவங்க எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 300 ரூபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த சர்வீஸ் சார்ஜுக்கு மட்டும். அதர் கேண்டிடேட் அதர் கேட்டகிரியில் வரவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா 600 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கேண்டிடேட் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 300 ரூபா பே பண்ணால் போதும். இந்த நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக எப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா 9/11/2021 தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டியது ஆன்லைன் பேமெண்ட் அண்ட் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே தான் நீங்கள் பேமெண்ட்டும் பண்ண போகிறீங்க, ரிஜிஸ்ட்ரேஷனும் நீங்கள் இங்கே தான் பண்ண போகிறீங்க. கவர்மெண்ட் அப்ரூவ்ட் சைட்டு தான். ஒன்றுக்கு ரெண்டையும் இதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். இது கவர்மெண்ட் அப்ரூவோட சைட்டு தான். ஸோ பயப்படாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் அந்த டேட் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 30/11/2021 அதாவது பார்த்தீங்கன்னா நாளைக்கு 30 நாளைக்கு தான். ஸோ நாளைக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து அனுப்பி வந்து முடிச்சிருங்க. ஈவினிங்குள்ளே பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சு முடிச்சிருங்க. சப்போஸ் இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் முடிஞ்சால் நீங்கள் இப்போயே கூட இந்த இதுக்கு வந்து அப்ளை பண்ண ட்ரை பண்ணிடுங்க உடனே. ஸோ எல்லா டாக்குமெண்டேஷன் எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இதை டவுன்லோட் பண்ணி ஒன்றுக்கு ரெண்டு டைம் திரும்ப திரும்ப படித்து பார்த்துக்கோங்க. யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நான் முக்கியமான சொன்ன விஷயங்கள் மட்டும்தான் இந்த இடத்துல ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் சில விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ ஒன்றுக்கு ரெண்டு டைம் நீங்கள் வந்து எல்லாமே டீட்டெயிலாக படித்து பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் இந்த இடத்துல கூட நீங்கள் செக் பண்ணி இதிலேயே பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஃபில் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையும் ஒன்றுக்கு ரெண்டு டைம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அப்ளை பண்ணுறதும், ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி எதுவும் இருக்காது. ஸோ கண்டிப்பாக அந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் அப்படி சூட்டபுளாக இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து நிறைய பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் லேடிஸ் இருந்தாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு வேலை கிடைக்க வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.